நீங்களும் உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களையும் காப்பாத்தணும் அப்படின்னா நீங்க தான் வந்துட்டு அப்படின்னா உங்களோட கடமை அது. வீட்டுல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் வந்துட்டு வேரோட புடுங்கிட்டு போயிடும். ஆரோக்கியமா நம்ம இருக்கும்போதே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எக்ஸாக்டா என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு அப்படின்னா பண்ண ஆரம்பிக்கணும். கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்களோ நேற்று முந்தா நாள் வரைக்கும் நல்லா இருந்தவங்க தான். ஹெல்த் வந்துட்டு அப்படின்னா ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் வெல்த் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப ஒரு மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கணும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போனதுக்கு உங்களுக்கோ உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்துட்டு அப்படின்னா பயணம் வந்துட்டு அப்படின்னா போறதுக்கு உண்டான ரூட் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் பேசுறது எப்படி உங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி உங்க உடம்பு வந்துட்டு அப்படின்னா உங்ககிட்ட பேசுறதையும் உங்க உடம்பு வந்துட்டு அப்படின்னா உங்க உடம்பையே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அதி புத்திசாலித்தனமான எந்த ஒரு கருவிக்கும் இல்லாத ஒரு பெரிய கருவி அற்புதம் ஆண்டவன் படைப்புல அற்புதமான விஷயம் எது என்ன அப்படின்னா உங்களோட உடலும் உயிரும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமா வாழ்றது வந்துட்டு அப்படின்னா உங்களோட பிறப்புரிமையா இருக்கணும்.